ஒரு கடாயில் நாலு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு ஸ்பூன் உளுந்து சேர்த்துருக்கேன் அந்த உளுந்து நல்லா பொரிஞ்சு வந்ததும் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அந்த கடுகு உளுந்து ரெண்டுமே வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துடணுங்க நல்லா அளவுக்கு கலர் சேஞ்ச் ஆகி வந்ததுக்கப்புறம் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் அடுத்து அது கூடவே ரெண்டு காஞ்ச மிளகாய் வந்து கிள்ளிட்டு சேர்த்துருக்கேங்க நீங்கள் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை அப்புறம் ஒரு எட்டு வெள்ளை பூண்டு எடுத்து அதை வந்து நைஸாக கட் பண்ணிவிட்டு வந்து நான் சேர்த்துருக்கேங்க பூண்டு வந்து ஸ்கிப் பண்ணாமல் சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம முட்டை சேர்க்குறதுனால நமக்கு வாய்வு இல்லாமல் இருக்கும் இது எல்லாமே சேர்த்து விட்டுட்டு இது வந்து வதக்கி விட்டுருங்க எல்லாமே வதங்கி வந்ததுக்கப்புறம் நான் இன்றைக்கி அரை கிலோ முள்ளங்கி வாங்கி இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணியிருக்கேங்க எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம குட்டி குட்டியாக கட் பண்ண முடியுமோ அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க பெருசாக போட வேண்டாம் இப்போ அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதில் வந்து சேர்த்து விட்டாச்சு இப்போ இது வந்து ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுடலாம் அடுப்பு வந்து மிதமான சூட்லேயே இருக்கட்டோங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மிதமான சூட்லேயே வச்சு இது வந்து கலந்து விடுங்க நம்ம வந்து தண்ணி சேர்த்து நம்ம வேக வைக்க போகிறது இல்லை இப்போது ஒரு மூடி போட்டு இதை ஒரு அஞ்சு நிமிஷம் மிதமான சூட்லேயே இது வந்து குக் பண்ணிக்கலாங்க இப்போது அஞ்சு நிமிஷம் கழித்து மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க கலந்ததுக்கப்புறம் இந்த முள்ளங்கைக்கு தேவையான உப்பையும் சேர்த்து விட்டு நம்ம கலந்து விட்டுர்லாங்க இப்போது ஒரு தடவை கலந்து கொடுத்ததுக்கப்புறம் இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்து விட்டுட்டு இது இந்த மஞ்சள் தூள்மே வந்து நல்லா எல்லா முள்ளங்கிலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்ததுக்கப்புறம் மறுபடியும் இதை அஞ்சு நிமிஷம் நம்ம மிதமான சூட்லேயே இதை மூடி போட்டு மறுபடியும் ஒரு அஞ்சு நிமிஷம் இதை வந்து குக் பண்ணிக்கலாங்க இடையில ஒரு பாத்திரத்தில் நம்ம வந்து முட்டை வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம் நான் இன்றைக்கி மூணு முட்டை எடுத்துருக்கேங்க அரை கிலோ முள்ளங்கிக்கு மூணு முட்டை சரியான அளவாக இருந்தது உங்களுக்கு முட்டை இன்னும் அதிகமாக சேர்க்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் கூடுதலாக கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் எவ்வளோக்கு எவ்வளோ முட்டை சேர்க்குறோமோ டேஸ்ட் வந்து உண்மையிலே ரொம்பவே நல்லா இருக்குங்க இப்போ மூணு முட்டை சேர்த்ததுக்கப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் மிளகு ரெண்டுமே வந்து அரை அரை டீஸ்பூன் எடுத்திருந்தீங்க அதை எடுத்து நல்லா பொடிச்சிட்டு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக வந்து காரத்துக்காக அந்த முட்டையில் வந்து கொஞ்சமாக அந்த ஒரு டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக வந்து தனி மிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க அது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் அது கூடவே இந்த முட்டைக்கு தேவையான உப்பு இதுலேயும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து விட்டுட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க நம்ம ஸ்பூனை வச்சு கூட கலந்து விடலாம் இந்த எக் அடிக்கிற ஸ்ப்ரிங்கை வச்சு நம்ம கலந்து விடும்போது அந்த முட்டை வந்து நல்லா நமக்கு நொற கட்டி வருங்க அந்த நொறை கட்டி வரும்போது இந்த முட்டையோட டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் அதுக்காக நான் வந்து ஸ்ப்ரிங் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படி இல்லை நம்ம வந்து ஸ்பூனை வச்சு தான் நீங்கள் கலக்க போகிறீங்கன்னா நல்லா ஓரளவுக்கு நொற வர மாதிரி கலந்து விட்டுக்குங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போது ஓப்பன் பண்ணிவிட்டு இதை வந்து ஒரு தடவை கலந்து விட்டுருங்க இப்போ முள்ளங்கி வந்து நல்லாவே வெந்து வந்திருக்கு பாருங்க முள்ளங்கி நல்லா வெந்து வந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம வந்து அந்த கலக்கி வச்சுருக்கிற அந்த முட்டையை வந்து நம்ம வந்து சேர்த்துக்கணும் இப்போ நம்ம கலக்கி வச்சுருந்தா அந்த முட்டையை வந்து இதில் வந்து சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் இதை வந்து நல்லா கலந்து விட்டுருணுங்க இந்த ஸ்டேஜில் வந்து அடுப்பை வந்து நீங்கள் ஹைஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க தாராளமாக ஐஃப்ளேம்லேயே வச்சுட்டு இதை வந்து நல்லா கை விடாமல் நல்லா கலந்து விட்டுகிட்டே இருங்க இந்த முட்டை வந்து நமக்கு வெந்து வரணும் அவ்வளோதாங்க இப்போது எல்லாமே நல்லா கலந்து அந்த முட்டை முள்ளங்கி எல்லாமே ஒன்று சேர்ந்து நல்லா ஃப்ரை ஆகி வந்துருச்சு பாருங்க இது வந்து டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்குங்க எல்லா வகையான குழம்புக்குமே வந்து இந்த சைடிஷ் வந்து ரொம்பவே பக்காவான சைடிஷ் அப்படின்னு தாங்க சொல்லணும் ரொம்ப டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும் முள்ளங்கியில் ரொம்ப பேர் வந்து முட்டை போட்டு செய்ய மாட்டாங்க ஒரு தடவை நீங்கள் இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள் முள்ளங்கி பிடிக்காதவங்க கூட முள்ளங்கி சாப்பிடுவாங்க இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்தது அப்படின்னு கமெண்ட்ஸ்லாம் என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ பார்த்துட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மறக்காம ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க நம்ம அடுத்த வீடியோல சந்திக்கலாம் நன்றி